யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருந்தங்கேணி கட்டக்காடு கடற்பகுதியில் நேற்றிரவு நூற்றுக்கணக்கான பயணிகளோடு தத்தளித்துக் கொண்ட கப்பல் ஒன்றை பற்றிய செய்திகள் வெளியாகியிருந்தன தத்தளிக்கும் நிலையில் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த இந்த கப்பலை கண்ட அந்த பகுதி மீனவர்கள் உடனடியாக கடற்படையினருக்கு அறிவித்ததை அடுத்து இலங்கை கடற்படையினர் நான்கு டோரா படகுகளில் சென்று இந்த கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்தவர்களை காப்பாற்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் இதிலே நூற்று முப்பது பேர் பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் இந்த நூற்று முப்பது பேரும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்களிடம் இப்போதைய முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் கடற்படை தரப்பு தெரிவிக்கிறது படகிலிருந்த நூற்று முப்பது பேரும் கடற்படையினரால் மீட்கப்பட்டு இப்போது காங்கேசன் துறை கடற்படை தடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன பருத்துத்துறை துறைமுகத்தை தாண்டி இப்பொழுது காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு இழுத்துச் செல்லப்படுவதாக அங்கே நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவிக்கின்றன கரையோரத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு தொடர்ந்தும் இந்த கப்பல் அதுபோல கப்பலில் பயணித்தோர் தொடர்பான முழுமையான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக கடற்படையினர் அறிவித்திருக்கின்றனர் ஆரம்பத்திலே இது ஒரு கப்பலாக இருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் இப்போது கிடைத்திருக்கின்ற புகைப்படங்கள் அதுபோல கடற்படையினரின் விசாரணைகளுக்கு அமைய இது மியான்மரிலிருந்து புறப்பட்ட ஒரு மீன்பிடி படகாக இருக்கின்றது இந்த படகிலே நூற்று முப்பது பேர் பயணித்திருக்கின்றார்கள் என்பது மிகுந்த அபாயகரமானது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது அண்மைய நாட்களில் இலங்கையிலிருந்தும் பல பேர் வெளிநாடுகளுக்கான ஆபத்தான கடற்பயணங்களை மேற்கொள்ள இப்படியான மீன்பிடி படகுகளையே பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக அண்மையில் வியட்நாம் நோக்கி சென்ற படகு ஒன்று முன்னூறுக்கு மேற்பட்ட இலங்கையர்களோடு கைப்பற்றப்பட்டதை பற்றி நாங்கள் செய்திகளில் அறிந்திருந்தோம் அந்த சம்பவத்தில் கூட இப்படியான பழைய மீன்பிடி படகு ஒன்றுதான் கைப்பற்றப்பட்டது என்பது இங்கே கவனிக்கக்கூடியது